ஜூலை 21 புனித பிரிந்திசி லாரன்ஸ். இத்தாலி நாட்டில் உள்ள பிரிந்திசியில் வாழ்ந்த குலியல்மோ எலிசபெத் மசில்லா பெற்றோருக்கு கிபி 1559 ஜூலை 22 பிறந்தார் லாரன்ஸ். வெனிஸ் நகரில் உள்ள புனித மார்க்கு கல்லூரியில் கல்வி பயின்ற இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1575 தன் 16வது வயதில் கப்புச்சின் சபையில் சேர்ந்தார். திருத்தொண்டராக இருக்கும் போதே மறையுறையில் சிறந்து விளங்கிய லாரன்ஸ் தன் 23வது வயதில் குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். அறிவு கூர்மையிலும் ஆளுகை திறனிலும் சிறந்திருந்த லாரன்ஸ் தன் சபை தலைமை தந்தையின் ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டார். பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றிருந்த லாரன்ஸிடம் திருத்தந்தை 8 கிளமெண்ட் யூதர்களை மனமாற்றும் பொறுப்பினை ஒப்படைக்க யூதர்களுக்கு கிறிஸ்துவ மறையினை அவர்களது தாய்மொழியிலேயே எடுத்து கூறினார். ஜெர்மனி ஆஸ்திரியா பகுதிகளில் கப்புச்சின் சபையை விரிவுபடுத்தி இல்லங்களை கட்டி எழுப்பிய லாரன்ஸ் வியன்னா கிராஸ் போன்ற பகுதிகளில் மாநில சபைகளை உருவாக்கினார். கிபி 1602 கப்புச்சின் சபையின் அகில உலக தலைமை தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட லாரன்ஸ் கிபி 1619 ஜூலை 22 விண்ணகமடைந்தார். இறை இயலிலும் மெய் இயலிலும் சிறந்து விளங்கி ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட லாரன்ஸினை திருத்தந்தை 13 சிங்கராயர் கிபி 1881 டிசம்பர் 8 புனிதராக உயர்த்த திருத்தந்தை 23 யோவான் 1959 மார்ச் 19 திருச்சபையின் மறைவல்லுநராக அறிவித்தார். புனித லாரன்ஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கப்புச்சின் சபை குருக்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.